விழுவோம் என்ற பேச்சை பேச விரும்புகிறேன். தீமையை நன்மையினால் வெல்ல முடியாது என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். ஆனாலும் முடியும் என்கிறார்கள் பெரியவர்கள். திருவள்ளுவர் சொல்கிறார், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். நமக்கு தீங்கு செய்பவரை தண்டிக்கும் வழி அவர்கள் வெட்கப்படும் அளவுக்கு நன்மை செய்வது ஆகும். இயேசு சொல்கிறார், ஒரு கண்ணத்தை அறிந்தால் மறுக்கண்ணத்தை காட்டு, அப்படி செய்தால் பலவீனம் படையாது, அதுதான் பலத்தின் அடையாளம். அதற்காக தீமை நடக்கும் போது ஒண்ணுமே செய்யக்கூடாது என்று அர்த்தம் இல்லை. பாவம் செய்பவரை கண்டால் நான் பயனுள்ளதாவது பாப்பா என்று பாதி சொல்கிறார். ஒருவர் செய்த தீமைக்கு பழிவாங்க கூடாதே தவிர அதை தடுக்க நல்ல வழியை முயற்சி செய்ய வேண்டும். காந்தி தாத்தா கூட இதுதான் செய்தார். அவர்களை துன்பப்படுத்துபவர்களை அமைதியான வழியில் எதிர்த்தார். அவர் நான் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடிந்தது, இதை நாம் எப்படி செய்யலாம்? ஒரு ஜென் துருவி பற்றிய கதை. ஒரு திருடன் அவர் ஆசிரமத்துக்குள் நுழைந்தான். கத்தியை காட்டி இருக்க படம்லாம் குடையில கொன்றுவேன் என்று மிரட்டினான். அவர் பயப்படவே இல்லை, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கொண்டு போ என்றார். அவன் மேஜையில் இருந்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு தப்பிக்க முயற்சி செய்தான். ஏப்பா ஒரு நன்றி கூட சொல்லாம போயிறாயே என்றார். அவன் பணம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா என்று கிளம்பினான். போகும் வழியில் காவலர்களிடம் சிக்கிக்கொண்டான். காவலர்கள் அவனை துறவியிடம் அழைத்து வந்தார்கள். ஐயா உங்கள் பணத்தை திருடினா திருடன் பிடிப்பட்டான் என்றார்கள். துறவி சொன்னார், அவன் பணத்தை திருடலை, நான் தான் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பினேன், போக போது கூட எனக்கு நன்றி சொல்லிட்டு போனானே என்றார். அந்த திருடன் தன் செயலுக்காக மனம் மருதி அந்த துறவிக்கு சீடனாக மாறினான். எல்லா இடமும் இப்படி ஒரே நேரத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாதுதான். அப்படியானால் என்ன செய்வது? இன்னொரு துறவி பற்றிய கதையை சிந்திக்கலாம். ஒரு நாள் அவர் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த மரத்தில் இருந்து ஒரு தேள் தண்ணீருக்குள் விழுந்தது. அது துடித்துக் கொண்டிருக்கிறது. அவர் அதை காப்பாற்ற நினைத்து கையால் அதை தூக்க கையில் கொட்டி விடுகிறது. வலி தாங்க முடியாமல் அதை விட்டு விடுகிறார். அது மறுபடியும் தண்ணிக்குள்ள விழுந்து துடித்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் தூக்கினால் மீண்டும் கடிக்கிறது. கரையில் இருந்து ஒருவன் பார்த்து, அதுதான் கடிக்கிறதே, தண்ணீரில் போடுங்கள் சாவட்டும் என்றான். துறவி சொன்னார், கடிப்பது தேளோட இயல்பு, காப்பாற்றுவது என்னோட இயல்பு என்றார். இது போல சிலர் முன்னாடியாக திருந்தாமல் போகலாம், ஆனால் நாம் நம்முடைய நல்ல நல்ல இயல்புகளை விட்டுவிடக் கூடாது. கடினமான இரும்பை நெருப்பில் போட்டு உருக்குவது போல் தீமையை நம்முடைய நல்ல நல்ல செயல்கள் கொண்டு வெல்ல வேண்டும். நன்றி.